அம்புலி மாமா கதைகள். ஆசைக்கும் அளவு உண்டு. உச்சி வேளையப்போ ஒரு யோகி ஒரு மரத்தடியே தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு ஏழ்மையான இளைஞன் அங்க வந்தான். அவன் ஏதோ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தான். அவன் அந்த யோகியோட முன்னாடி உட்காந்து அவரோட தியானம் எப்போ கலையும்னு காத்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவரோட தியானம் கலைஞ்சுது. அவர் கண் திறந்து பார்த்தப்போ தான் முன்னாடி ஒரு இளைஞன் இருக்கிறத பார்த்து, மகனே யார் நீ, உன்னோட கவலை என்னன்னு பரிவோட கேட்டாரு. அவனும், சுவாமி என்னோட பெயர் செல்வம், பரம ஏழை, ஒருவேளை சாப்பாட்டுக்கு படாத பாடு பட வேண்டியிருக்கு, என்கிட்ட பணம் ஏன் இல்லை, கடவுள் ஏன் என்ன இந்த நிலைமையில வச்சிருக்காருன்னு கேட்டான். யோகியும் சிரிச்சுக்கிட்டே, செல்வம்னு பெயர் வச்சுக்கிட்டு உன்கிட்ட செல்வம் இல்லைன்னு கவலைப்படுற, உனக்கு அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், என்னோட வான்னு சொல்லி ஒரு பெரிய மாளிகை பக்கத்தில் கூட்டிகிட்டு போனாரு. அங்கே திருமணம் முடிஞ்சு விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த மாளிகை ஒரு பெரிய பணக்காரனோடது. யோகி செல்வத்தை கூட்டிக்கிட்டு சமையல் செய்யப்படுற இடத்துக்கு போனாரு. அங்கே பெரிய பெரிய பாத்திரங்களில் விதவிதமான காய்கறி கூட்டு சாம்பார் ரசம் பாயாசம்லாம் இருந்தது. அதை பார்த்து செல்வம் மலைச்சு போய் நின்னான். நாக்கில் நீர் உருணிச்சு. அப்படியே அவன் ஆசையோட பார்த்துக்கிட்டு இருந்தான். அதை கவனித்த யோகி, செல்வா ஏன் தயங்குற, உனக்கு என்ன வேணும்னாலும் எவ்வளவு விரும்பினாலும் எடுத்து சாப்பிடுன்னு சொன்னார். செல்வமும் தான் விரும்பினதையெல்லாம் அள்ளி அள்ளி எடுத்து லபக் லபக்னு சாப்பிட ஆரம்பித்தான். 10 நிமிஷங்களில் அவனோட வயிறு நிரம்பிட்டு இனியும் எதுவும் சாப்பிட முடியாதுங்கிற நிலையை அடைஞ்சப்புறம் அவன் அங்கேயும் இங்கேயும் பார்க்க ஆரம்பித்தான். அப்போது யோகி, ஏன் நிறுத்திட்ட, சாப்பிடுன்னு சொன்னார். செல்வமும், சுவாமி இது வரைக்கும் சாப்பிட்டதே போதும், இனிமேல என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொன்னான். யோகியோ, என்னப்பா இங்கே சாப்பிட ஏராளமாக இருக்கே, நீ வெளியில் போனால் இதெல்லாம் கிடைக்காதே, அதனால் எல்லாவற்றையும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருன்னு சொன்னார். செல்வமும், சுவாமி ஒருவனால் ஒரு வேளைக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு தானே சாப்பிடுவான், 10 நாள் உணவை ஒரே வேளையில் ஒருத்தனால் சாப்பிட முடியாதுன்னு சொன்னான். யோகியும், ரொம்ப சரியாக சொன்ன, இது போல தான் பண விஷயமும், ஒரு நாளில் ஒருவனால் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு தான் சம்பாதிப்பான், 1 வருஷத்தில் அவன் சம்பாதிக்கிறத அவனால் ஒரே நாளில் சம்பாதிச்சிட முடியாது, தினமும் உழைச்சி சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பணத்தை சேர்த்து வைக்கணும், அதிகமாக ஆசைப்பட்டால் மட்டும் பணம் கிடைச்சிடுமா, ஆசையை அடக்கி உள்ளே வச்சுக்கிட்டு திருப்தி அடையணும், தெரிஞ்சுதான்னு சொன்னார். செல்வமும், புரிஞ்சுக்கிட்டேன் சுவாமி, நான் உள்ளதை வச்சு திருப்தி அடைவேன், நிறைய பணம் வேணும்னு நினைக்கவே மாட்டேன்னு சொல்லி யோகியை வணங்கி நின்னான்.